என்பதை மிக தெளிவாக இந்த கல்வெட்டு நமக்கு எடுத்து காட்டுகிறது. இதுல பாத்து எடுத்தோடனே சொஸ்தி ஸ்ரீ அரசன் பேர் குறிப்பிடப்படாத கல்வெட்டு சொஸ்தி ஸ்ரீ பாருங்க, சத்தம் பூதியான இளங்கோ பதி அரையர் எடுப்பித்த எடுப்பிச்ச எடுப்பிச்ச கற்றலி. எவ்வளவு தெளிவா இருக்கு சொஸ்தி ஸ்ரீ சாத்தம் பூதியான இளங்கோ வதி அரையர் எடுப்பிச்ச கற்றலி. சாத்தம் பூதி சாத்த முத்தரைகள் தான் அவங்க எடுப்பிச்ச கற்றலி சொல்றாங்க. இவ்வளவு இருந்தும் கூட நம்ம விஜயாலய சோதனை சொல்லிட்டு வந்திருக்கோம். அடுத்தது பாருங்க கற்றலி எடுத்தாரு. மல்லன் விடும்பன் இது வந்து தமிழ் அதியரையன் அவன் புதுக்கு இளங்கோ அதியரையன் அவன் தான் இந்த கோயிலை எடுத்திருக்கான். எடுப்பிச்ச கட்டல் தெளிவாயிடுச்சு. அதன் பிறகு மழை வந்திருக்கு. மழையில இந்த கோயில் இடிஞ்சு போயிடுச்சான். இடிஞ்சு போனதால இந்த மல்லன் விடும்பன் அவன் தான் இந்த கோயிலை புதுப்பிச்சுக்கான், திருப்பணி பண்ணியிருக்கான் அப்படின்னு தான் கல்வெட்டு செய்தி வருது. எனவே இந்த கோயில முத்தரையன் மன்னன் இளங்கோ அதிகாரிகள் கட்டியிருக்கான் அப்படின்னு நமக்கு தெரியுது. அதன் பிறகு மழையில பாதிக்கப்படுறது திருப்பி பூமியாக இருக்காங்க அப்படின்னு தெரியும். சரி உள்ள போகலாம்.